வேறு ஏதாவது உங்களுக்கு ஐயங்கள் இல்லை சந்தேகங்கள் இல்லை கருத்து ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். இல்லை நடுவில் எனக்கு வேறு ஏதாவது தோணாலே நானும் சொல்கிறேன். இல்லை முதல்ல எடிட்டிங் முடிக்கணும். எடிட்டிங் முடிச்சிட்டிங்க இல்லை நீங்கள் எடிட் பண்ணதான் அப்படியே ஒரு ஆஃப்லைன் இன்னொரு எக்ஸ்போர்ட் போடணும். அது ஒரு மூவி ஃபைலாக ஒரு எக்ஸ்போர்ட் போடுங்க. எம்பெக்கோவோ இல்லை H.264லையோ ஒரு ஃபுல் ஹெச்டி போடுங்க. ஃபுல் ஹெச்டி மோஸ்ட்லி தரமாட்டாங்க. ஒரு ஆஃப் ஹெச்டி ஃபைலாக 720ல ஒரு எக்ஸ்போர்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் கண்டிப்பாக வாட்டர் மார்க் போட்டு தான் கொடுக்கணும். வாட்டர் மார்க்கு டைம் கோடோடு கொடுக்கணும். ரெண்டு அவுட் போட்டு ஒன்று இவருக்கு கொடுங்க. ஆக்சுவலி எல்லா படமும் எல்லா நேரம் ஒர்க்குமே ஒரே நேரத்தில் நடக்காது. ஓகேங்களா? இப்போ சவுண்ட் இன்ஜினியர் வந்து இல்லை மியூசிக் டைரக்டர் அவர் பிஸியாக இருப்பார். அந்த நேரத்தில் கலர் கரெக்ஷன்லாம் அந்த ஸ்டுடியோ அவங்க ஃப்ரீயாக இருக்கல. சரி ஓகே இந்த ஒர்க்கு இங்கே முடிச்சிட்டோன்னு இவங்களுக்கு அந்த ஆஃப்லைன் கொடுத்துடுங்க. அவங்க ஆனால் தனித்தனியாக தான் ஆஃப்லைன் கொடுக்கணும். அந்த வாட்டர் மார்க்கில் வந்து நீங்கள் கலரிஸ்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபார் டிஐ அதை ஃபார் கலரிஸ்ட் அந்த மாதிரி அதில் ஒரு வாட்டர் மார்க் போட்டால் அவருக்கு தனியாக ஒரு ஆஃப்லைன். மியூசிக் டைரக்டர் கொடுக்குறீங்கன்னா அதே மாதிரி அவருக்கு ஒரு வாட்டர் மார்க் போட்டால் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். டேட்டும் போட்டு கொடுக்கணும். இந்த டேட்டில் தான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி போட்டு தனித்தனியாக ஒரு ஆஃப்லைன் ஒன்று எக்ஸ்போர்ட் போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோதான். ஃபைனலாக எப்படி நடக்குன்னா நீங்கள் எடிட்டிங் முடிச்சிட்டிங்க. எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்எம்எல்லோ இல்லை இடிஎல்லோ எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க் பண்ண அந்த ரா ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரா ஃபைலை இவங்களுக்கு கொடுக்கணும். கலர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் ரா ஃபைல் தேவைப்படும். வேறு யாருக்கும் ரா ஃபைல் தேவைப்படாது. எக்ஸ்எம்எல் கொடுக்கணும் ப்ளஸ் உங்களோட ரா ஃபைல் கொடுக்கணும். ஓகேவா? ரா ப்ராஜெக்ட் ஃபைல் தேவை கிடையாது. ஏன்னா ப்ராஜெக்ட் ஃபைல் உங்களோட பைப்லைன் வேறு, நீங்கள் ப்ரீமியர்லேயோ இல்லை எஃப்சிபிலையோ ஏதோ பண்ணுவீங்க, அவங்க பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து வேறு சாஃப்ட்வேராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ரா ஃபைல் அண்டு உங்களோட எக்ஸ்எம்எல் அதை அவங்களுக்கு கொடுத்துட்டா ப்ளஸ் அந்த ரெஃபரன்ஸ் வீடியோ, அந்த ரெஃபரன்ஸ் ஃபைலை வச்சு தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் போடுற எம்ஓவி அந்த லோ ரெசல்யூஷனில் இருக்கிற அந்த ஃபைலை வச்சு தான் உங்களோட எக்ஸ்எம்எல் வந்து கரெக்டாக இம்போர்ட் ஆகுதா டைம் லைனில் அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகே, அதை செக் பண்ணிவிட்டு அந்த ரா ஃபைல் வச்சு தான் கலர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதிலிருந்து தான் அவங்க இன்னொரு எக்ஸ்போர்ட் போட்டு அது மூவியாக இருந்தால் டிசிபி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கியூபுக்கு கொடுப்பாங்க. இல்லை நார்மல் யூடியூபுக்கு தான் இது பண்ண போகிறீங்க, வேறு ஏதாவது வெப்சி இதுக்கு ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம் தரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஸ்கேலில் கொடுக்கணுமோ அவங்க அதை எக்ஸ்போர்ட் போட்டு அவங்க கொடுப்பாங்க. ஸோ தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ரெண்டு ஸ்கேல் தான் பண்ண முடியும், ஒன்று லாகு இல்லைனா லீனியர். இப்போ மோஸ்ட்லி எல்லாமே லாகில் தான் ஷூட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சில கேமரா தான் லீனியர். ஆமாம், ரெட்லேயும் நீங்கள் லாகில் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வந்தாலும் நியூட்ரலானால் லீனியரில் கேட்குறீங்களா? மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு லீனியரில் தான் நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. அதாவது R3D வருதுன்னா லீனியரில் ஷூட் பண்ணதை நிறைய பேர் லீனியரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதோட ஒரிஜினல் இதை வந்து மாற்றாமல் நிறைய பேர் லீனியரில் தான் பண்ணுறாங்க. முதல்ல ஃபிலிமில் இருந்தப்போ அந்த அதாவது ஃபிலிம்க்கு அவுட் எடுத்துட்டு நம்ம தேட்டர் பிரிண்ட் போடுறோம் பார்த்திங்களா, அப்போ தான் அந்த லாகில் ரெட்டில் ஷூட் பண்ணாலே அதை லாகாக கன்வெர்ட் பண்ணி அப்படி ஒர்க் பண்ணிருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாமே டிஜிட்டல் மீடியமாக தான் நான் கொடுக்குறோம். எல்லாமே தேட்டர் எல்லாமே வந்து டிஜிட்டல் ப்ரொஜெக்டராக மாறிடுச்சு. அதனால் ஸ்டுடியோ எல்லாமே லீனியராக, அது லீனியராக இருந்தாலுமே லீனியர்லேயே ஒர்க் பண்ணி அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கோலிவுட்டில் நான் ஒர்க் பண்ணி ஒரு 6 வருஷம் மேலே ஆகிடுச்சு. ஆனால் அலெக்ஸாவை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் வந்து லாகில் தான் இது பண்ணுறாங்க. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன்னே இருக்குது. நீங்கள் ஆரி ஷூட் பண்ணும்போதே எக்ஸ்போர்ட் போடும்போது அதுக்குன்னு ஒரு லட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த லட்டை போட்டுட்டு ஒரு மானிட்டரில் அவங்க பார்த்துக்கிறாங்க அந்த லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. லாஸ்ட் நம்ம மகேஷ் ஃப்ரீக்வன்சி கூட அப்படி பண்ணாங்க இல்லையா, லட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணாங்க. ஆமாம், அது ஒரு பேசிக்கான ஒரு இது தான். அது எல்லாமே பண்ணுறாங்க அது. பட் என்னென்னா அந்த மானிட்டர் வந்து இப்போ ஹாலிவுட்லேயும் நம்மையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க வந்து எல்லாமே 100% பக்காவாக வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணுறோமா அப்படின்னா ப்ராக்டிக்கலாக கிடையாது, அது பண்ண மாட்டோம். இன்னொன்று அந்த நெகட்டிவை ப்ரிசர்வ் பண்ணுறதே நம்ம கிடையாது. ஒரு 60s-80s வந்து பழைய கலர் ஃபிலிம் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஸ்டார் மூவிஸ்லையோ எஸ்பிஓலையோ பார்த்தோன்னா நமக்கு தெளிவாக கண்ணாடி மாதிரி இருக்கும் அவங்களோட படங்கள். ஆனால் நம்ம படங்கள் ஒரு 80s-70s வந்த கலர் படம் பார்த்திங்கன்னா ஏதாவது சன் டிவியில் ஓரளவுக்கு ஒரு சில படங்கள் நல்லா இருக்கும். ஜெயா டிவி ராஜ் டிவி மாதிரி பார்த்திங்கன்னா அது கலர் ஃபிலிம் தானா, அதில் என்ன இருக்குது, ஒரு ஷார்ப்னஸ் இருக்காது, ஒரு என்ன மாதிரி அது கலரில் இருக்குன்னே நமக்கு வந்து தெரியாது. கண்ணா முன்னான்னு கலர்லாம் மாறி போகும். அந்த ப்ரிசர்வேஷனே நம்ம நெகட்டிவை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுனே நம்ம வந்து கற்றுக்கல. நம்ம ஆக்சுவலி அதை ப்ரொடியூசர் பண்ணணும். அது பட்ஜெட் எல்லாத்தையுமே வந்து பட்ஜெட் ஒரு விஷயம் இருக்குது. லாக்னால் ஒன்றும் இல்லைங்க. அதாவது சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம், எல்லாமே ஓப்பனில் இருக்கும். பிளாக் ஷேடோவிலிருந்து ஒரு ஹைலைட் வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பனாக ஃப்ளாட்டாக வந்து ஷூட் பண்ணி கொடுக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். என்னென்னா ரேஞ்சை வந்து அது அதிகமாக கொடுக்கும். ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கோ இல்லை கலர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கோ அந்த டீட்டெயில் எல்லா டீட்டெயிலையும் அதை எடுத்து கொடுக்கும். இந்த லைட்டை ஷூட் பண்ணுறோன்னா அந்த லைட்டில் ஏதாவது அந்த லைட்டோட ஷேடோ வந்து அந்த தெர்மாகோலில் இருக்குது பார்த்தீங்களா,
தெர்மாகோல் அப்படியே ஒரு இங்கே இங்கே உங்களுக்கு உட்காந்து இருக்கிற இடத்துல த மாதிரி தெரியும். ஓகே, அந்த தெர்மாகோலில் வந்து தெர்மாகோல் தானே பா இது, ஆ அதில் சர்க்கிள் சர்க்கிளாக இருக்குல்ல, அது அந்த சர்க்கிள் மேலே எவ்வளோ லைட்டு விழுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷேடு ஒரு கிரேடியண்ட்டாக நம்ம நம்ம நார்மல் ஐக்கே தெரியுது பார்த்திங்களா. ஸோ லாகில் நம்ம ஷூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த அந்த ஷே அந்த டீட்டெயில் எல்லாமே ஹைலைட்டில் இருக்கிறதா இருக்கட்டும் ஷேடோவில் இருக்கிறதாகட்டும் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் லாகில் ஷூட் பண்ணும்போது. ஓகே, ஃபிலிமோட கான்செப்டும் அதுதான். ஓகே, நீங்கள் லீனியரில் ஷூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ரேஞ்சு வந்து எல்லாமே குறுக்கிக்கும். அது ஒரு விஷயம் வந்து ப்ராடாக இருக்கிறதும் குறுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த அது என்ன ஆகும்னா அந்த டெக்னிக்கலாக சொல்லணுன்னா ஜீரோலேருந்து ஒரு 1000 ரேஞ்சு வரைக்கும் சொல்லுவாங்க. ஓகே, அது லேட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப டீப்பான கிளாஸ் இருக்கு, ஒரு 1000 ரேஞ்சு வரைக்கும் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 ரேஞ்சு வரைக்கும் இருக்கும்போது அது வந்து லாக் ஸ்கேல் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலிங்குள்ளே எல்லாமே வந்து வந்துடும். 1000 மீறி அது போகும்போது லீனியர் மாதிரி ஒரு இமேஜ் ஆகிடும். என்னன்னா அந்த என்ன தான் பண்ணாலே அந்த ஷேடோவில் இருக்கிற அந்த ஹைலைட்டில் இருக்கிற டீட்டெயில் நமக்கு வராது. அங்கே ஃபுல்லாக அந்த லைட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ஒயிட்டாக தான் தெரியுமே தவிர அந்த சர்க்கிள் சர்க்கிளாக இருக்கிறது அதோட அந்த டீட்டெயில்ஸு அந்த இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. இது லீனியர். நம்ம ஷூட் பண்ணும்போது லாகில் பண்ணும்போது இவ்வளோ டீட்டெயிலோடு நம்ம வந்து பண்ண முடியும். லீனியர்லேயே அது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அந்த டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். இதுதான் பேசிக்காக லாகுக்கும் லீனியருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ரேஞ்ச் அதிகமாகும் லாகில், எல்லா டீட்டெயிலும் நமக்கு கிடைக்கும். லீனியரில் அது எல்லாமே நேரோவாகிடும், நம்ம கஷ்டப்பட்டு தான் அந்த டீட்டெயில் எடுத்துன்னு வரணும், டீட்டெயிலுமே கிடைக்காது. ஸோ இதுதான் லீனியர், சிம்பிள். லேபில் இந்த நெகட்டிவில் நான் கரெக்ஷன் பண்ணது சம்திங் ஏதோ ஒரு 16mm படம் தான் எனக்கு அது மறந்தே போச்சு. ஏன்னா நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து கொடுக்குறது என்ன தருவோம்னா அது நம்ம கற்றுக்கிறதுக்காக இந்த ஒரிசா படம் பெங்காலி படம் இல்லை ஏதோ ஒரு மலையாள படம் அந்த மாதிரி வரும்போது 16mm அப்போல்லாம் 16mm அதாவது ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் 35mm அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது, 16mm அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது, 70mm ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து நம்ம ஷூட் பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட 99% வரைக்கும் நம்ம ஷூட் பண்ண படம் எல்லாமே அந்த 35mm அப்படிங்கிற ஃபிலிமில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொன்னால் பார்த்தீங்களா அதோட மில்லிமீட்டர் அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 35mm இருக்கும், அதனால் அது 35mm ஃபிலிம் அப்படின்வோம். 16mm அப்படிங்கிறது அதில் பாதி இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ அது லோ பட்ஜெட் படங்கள் அந்த மாதிரி இதுக்கு வந்து 16mm படங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சம் ஒரு 16mm படம் தான் பண்ணால் ஆனால் அது என்ன அப்படின்றது எனக்கு மறந்து போச்சு. முதல் படம் அந்த லேபில் பண்ணது. ஓகே, டிஐ வந்து பண்ணும்போது முதல் படம் நான் பண்ணது ஜோகையா அப்படின்ற ஒரு கன்னட படம். அந்த படம் வந்து சிவராஜ் குமாரோட 100வது படம். அது அந்த படம் தான் முதல் படம் டிஏயில் வந்து பண்ணது. தமிழில் பண்ண படம் வந்து மெரினா. மெரினா அது வேணால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் சொல்லலாம். ஏன்னா அந்த மெரினான்ற படம் வந்து 7D கேமராவில் ஷூட் பண்ண படம். நிறைய பேர் அப்போலாம் 5D தான் எடுக்க ஆரம்பித்தாங்க. 7D 5D தான் ஓரளவு குவாலிட்டி நல்லாயிருக்கும். இருந்தாலுமே அதுதான் முதல் படம் டிஜிட்டலில் பண்ண. ஸோ 7D பண்ணும்போது என்னாச்சுன்னா அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பாதி படத்துக்கு மேலே பீச்சில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, பீச்சுக்கு போகும்போது என்னாகும் உங்களுக்கு நல்ல ஒரு 12 மணி 1 மணி போய் பீச்சில் ஷூட் பண்ணும்போது அந்த சன்லைட் போட்டு மணல் அப்படியே வந்து எரியும். மணல் சன் கடல் ஒரு கலரில் இருக்கும், ஸ்கை ஒரு இதில் இருக்கும். இதையே பல நாள் போயிட்டு ஷூட் பண்ணும்போது நிறைய அங்கே வேறு ப்ராக்டிக்கலாக அப்படி தான் நடக்கும், வேறு ஆப்ஷன் கிடையாது அவங்களுக்கும். அந்த 70 கேமராங்கிறது ஃபிலிம்லேயே தான் அந்த 70ன்றது வந்து அந்த லீனியர் இமேஜ். ஓகேங்களா, சொன்னோம் இல்லையா லீனியர் ஃபைல். அது லீனியர் ஃபைல் வரும்போது உங்களுக்கு எல்லாமே குறிக்கணும், அந்த டீட்டெயிலே நம்ம வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அந்த 70 வரும்போது கிட்டத்தட்ட 1 மாதம் அந்த படம் கலர் கரெக்ஷன் பண்ணோம். ஆனால் தமிழில் அது முதல் பண்ணுறதுனால டைமும் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ வேணாலும் வச்சு பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அதில் பண்ணும்போது அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அதுலேருந்து நிறையா நம்ம கற்றுக்கணும். ஒரு இந்த மாதிரி நமக்கு ரேஞ்சு ரொம்ப இல்லாத ஒரு ப்ராடக்டை வச்சு எந்த அளவுக்கு அதுலேருந்து ஒரு பெஸ்ட் அவுட்புட்டாக கொடுக்கணுன்றதுக்கு ஒரு நல்ல லெசனாகவும் இருந்தது. ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறையா ஸ்பேஸ் கிடைச்சிது. எல்லாமே தனித்தனியாக அதில் வந்து ஒர்க் பண்ணோம். அந்த கலரை அந்த மணலுக்கு தனியாக ஒர்க் பண்ணணும். மணலை வந்து நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி அதை கீப் பண்ணும்போது ஸ்கின் எல்லாம், ஏன்னா மணல் ஸ்கின் எல்லாம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்துடும். ஸோ அதை வந்து தனியாக ஒர்க் பண்ணணும். ஸ்கைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்கணும், கடலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்கணும். இதை த்ரோ அவுட் த மூவி இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி முதல் தமிழ் படமே ஒரு பெரிய பாடமாக இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன கேட்டீங்க? மொத்தத்தில் ஓவராலாக இருக்கட்டும், டிஜிட்டலாக இருக்கட்டும்,
ஆனால் நல்ல பிளான வேற ஏதாவது அனுப்புவாங்க. இதெல்லாம் செம்மையாக ஒரு குறுகிய காலத்தில் செம்மையாக பெரிய வேலையை பண்ணி முடிக்க வேண்டியிருந்திருக்கும். ரொம்ப டிமாண்டிங்கான ஒர்க் அந்த மாதிரி. ஆ, அந்த மாதிரி ஒரு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், போனால் நம்ம ராத்திரி பகல் ஃபுல்லாக வேலை செய்யணும், டெட்லைனுக்குள்ளே ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இந்த படம் ரொம்ப நாள் ஒரு படம் பண்ணேன்னா ஹாண்டட் அப்படிங்கிற ஒரு 3D படம் அது. சில பேர் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. விக்ரம் பட் டைரக்ஷன் நினைக்கிறேன், ஹிந்தி படம். அந்த படம் தான் வந்து முத முதல்ல 3D ரெண்டு கேமரா, அந்த 3D ரிக்னு சொல்லுவாங்க, ஸ்டீரியோஸ்கோபிக் ஃபில்ம். அதாவது இதுக்கு முன்னாடி 3D எல்லாம் ஒன்ஸ் எடுத்தாவே அதை வந்து ரெண்டு ஐயா கன்வெர்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஒன்றா பிரிண்ட்டில் போட்டு அந்த கண்ணாடியை மட்டும் போட்டு நம்ம பார்த்துக்கலாம். பட் ஆனால் இதை ஷூட் பண்ணும்போது இந்தியாவில் அதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஷூட் பண்ணும்போது ரெண்டு கேமரா, ரைட்டைக்கு தனியாக லெஃப்டைக்கு தனியாக ரெண்டு கேமரா வச்சு அதை ஒரு ஒரு ஷார்ட்டும் பார்த்து பார்த்து பண்ணி அவங்க ஷூட் பண்ணும்போதே அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதான் ஆக்சுவலி மெரினாவுக்கும் முன்னாடி பண்ண படம்னு நினைக்கிறேன். அதில் நான் கலரிஸ்ட் கிடையாது, அசிஸ்டன்ட் கலரிஸ்ட் தான். அந்த கேமராமேனுக்கு ரெகுலராக பாம்பேயில் ஒருத்தர் பண்ணுவார், கிரண் அப்படின்ட்டு, சவுத் இந்தியன் தான் வரும், ஹைட்ராபாத்காரர். அவர் இங்கே சென்னையில் வந்து பண்ணார், கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் பண்ணோம் அந்த படம். ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அந்த மிஷின், அப்போ தான் அந்த கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பேஸ் லைட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். முதல்ல இங்கே இந்தியாவுக்கு வந்தது லஸ்டர் அப்படிங்கிற ஒரு மிஷின் வந்தது, அந்த சாஃப்ட்வேர் கம் ஒரு சிஸ்டம் அது ஓவராலாக. அந்த லஸ்டர் தான் உலகம் ஃபுல்லாக பாப்புலர் ஆனது. அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வரும்போது லஸ்டர் தான் வருது. அதுக்கப்புறம் பேஸ் லைட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துச்சு. அது வந்து எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நீங்கள் ஃபிலிமில் ஷூட் பண்ணுங்கள், டிஜிட்டலில் ஷூட் பண்ணுங்கள், பல வேறு வேறு கேமராவில் ஷூட் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் பண்ணுங்கள், எல்லாத்தையும் என் டைம் லைனில் ஒன்றாவே அது வந்து எடுத்து கொடுக்கணுன்றதுக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் சரி, ப்ரீ ப்ரொடக்ஷன் இதுக்கும் சரி, அவுட்புட் கொடுக்குறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு காம்பேக்டான ஒரு சிஸ்டமாக அது இருந்தது. ஆனால் விலையும் அதிகம். இந்தியாவில் வந்து தான் அந்த கிரண் அப்படிங்கிற கலரிஸ்ட்டு அவர் தான் வந்தார். அவருக்கு லஸ்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு அந்த மிஷின் தெரியாது, எனக்கு மிஷின் தெரியுன்றதுனால கூட சேர்ந்து நீ ஒர்க் பண்ணுவான்ட்டு நான் அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்லுவேன். கலர் வைக்கிறது இதெல்லாம் அவர் வைப்பார், அவர் பண்ணிப்பார். ஆனால் அந்த ஒரு ஐக்கு அவர் பண்ணிவிடுவார், இன்னொரு ஐக்கு நம்ம எல்லாமே மேட்ச் பண்ணணும். அவர் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அடுத்த ஷிஃப்ட் உட்காந்து ஒரு ஐயோட கலராக அப்படியே தூக்கி அந்த லேயர்ஸ் எல்லாத்தையுமே இது காப்பி பேஸ்ட் பண்ணணும். அது வந்து சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கும். ஏன்னா 3D பொறுத்த வரைக்குமே ஒரு ஃப்ரேம் ரெண்டு ஃப்ரேம் டிஃப்ரெண்ட் இருக்கும் மூமெண்ட்லலாம், ஒரு ஐக்கும் ரெண்டு ஐக்கும். அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அதை ஒர்க் பண்ணோம். இன்னொன்று அது 4-5 லாங்குவேஜில் அவுட்புட் வேறு எடுத்தாங்க. ஒவ்வொரு அவுட்புட்டையும் வந்து தனித்தனியாக செக் பண்ணணும். அது இல்லாமல் அது தேட்டருக்கு வந்து ஃபிலிம் அவுட்டுக்கு தனியாக போச்சு, க்யூபுக்கு வந்து தனியாக 2K அவுட்புட்டு போச்சு, UFOக்கு தனியாக HD அவுட்புட் போச்சு, PXT தனியாக ஒரு அவுட்புட் போச்சு, டிவிக்கு கொடுக்குறதுக்காக SVH ஒரு அவுட்புட்டு, வேறு யாருக்கும் கொடுக்குறதுக்கு மினி டிவி அந்த சின்ன கேசட்டில் இருப்பேன். இவ்வளோ அவுட்புட்டையும் ஒவ்வொரு அவுட்புட் எடுக்கும்போதும் அது கூடவே உட்காந்து, ஏன்னா 3D படம் அது, கரெக்டாக இருக்கான்றதை அதை செக் பண்ணி கொடுக்கணும். ஸோ ரொம்ப வேலை வாங்கின படமும் வேர்ல்டு கப் நடந்துச்சா இப்போ 2011. ஒரு பக்கம் மேட்ச் நடந்து கிடைக்கிற கேப்லெல்லாம் போயிட்டு அதை ஒரு பக்கம் பார்த்துட்டு ஒரு பக்கம் இதை வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 3D படம் ஒன்று. அதுக்கப்புறம் பர்மாவில் போனப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அவங்க பண்ண படம் வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு 50 படம் பண்ணியிருப்போம், அதில் ஒரு 25 படம் பேய் படம். இந்த அவங்க வந்து ஒரு படம் பண்ணாங்க, அதுவும் பேய் படம் தான். மோஸ்ட்லி நான் வந்து தனியாக நைட்டில் தான் கலர் கிரியேஷன் பண்ணுவேன். அந்த ஸ்டுடியோவில் மொத்தமே ஒரு 4 பேர் தான் இருப்போம். எனக்கு தனியாக உட்காந்து நைட்டில் பண்ணுற வேலை போய், ஏன்னா அது ஒரு நைட் பேர்டு மாதிரி ஆகிடுச்சு. நைட்டில் உட்காந்து என் மாடு பண்ணிருப்போம், பகலில் படுத்து தூங்கி இருப்பேன். ஸோ நைட்டில் என் மாடு உட்காந்து நான் பண்ணிருப்பேன், திடீர்னு முன்னாடி பேய் வந்து நிற்கும் மானிட்டரில். சரி வந்துட்டியா, சரிவா உனக்கு இந்த கலரை வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அதை பார்த்து பார்த்து பேய் படத்துக்கு உண்டான ஒரு பயமும் போயிடுச்சு, பேயின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இதாகிடுச்சு. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே. அது ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய நெகட்டிவ் இருக்குது பார்த்திங்களா, அந்த நெகட்டிவ் எல்லாமே வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி, அது ஒரு தனி ப்ராசஸ் அது. அதை எப்படி இந்த புதுசாக நெகட்டிவை கேமராவில் ஷூட் பண்ண நெகட்டிவை டெவலப் பண்ணணுமோ, அதாவது ப்ராசஸிங் பண்ணணுமோ, அதே மாதிரி அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மிஷின் இருக்குது, அதுக்கு தனியாக கெமிக்கல்ஸ் இருக்குது, அதில் ஒரு 4-5 முறை போட்டு துணி துவைக்கிற மாதிரி அதை போட்டு எடுத்து அதுக்கப்புறம் அதை டிஜிட்டலாக மாற்றி அதில் நிறைய ஹோல்ஸ், அந்த பின் ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்க்ராச்சாக போகும், லைன்ஸ் இருக்கும், அதை எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணணும். கிராஃபிக்ஸில் பண்ணுற மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஒருத்தன் உட்காந்து எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிறத அந்த ரோப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதையும் உட்காந்து ஃபில் பண்ணணும், அந்த எங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் இருக்கோ இதெல்லாம் இது இருக்கோ அதெல்லாம் இது பண்ணி. அது தனி ப்ராசஸ், அதுக்கும் நமக்கும் DA கலர் கரெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் தனி ப்ராசஸ், டிஜிட்டலாக அவங்க மாற்றி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்.
அதுக்கேற்ற மாதிரி என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். எஸ் ப்ராசஸ் வந்து சேம், ஐ மீன் கலர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் சேம் தான், ஆனால் அவங்களோட இது வந்து என்டர்லி டிஃப்ரெண்ட். ரெஸ்டோரேஷனுங்கிறது தனி ஏரியா, தனி டிஃப்ரெண்ட். அதான் 10 வருஷமாக அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதான் செதுக்குவாங்க, அதை சில செதுக்கிற மாதிரி ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்துப்போம். அவர் அந்த காலத்துலேருந்தே ரிசர்ச் பண்ணி பண்ணிட்டு இருந்தவர். அந்த அபேஸ் 2 அந்த படம் டெர்மினேட்டர்லேருந்து எனக்கு இது தான் வேணும், நம்ம இவர் மாதிரி அல்ஃபோன்ஸ் புத்திரன் மாதிரி என் படம் இப்படி தான் இருக்கேன், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ப்பா, எடிட்டிங் ஷூட்டிங் கதையும் நானே எழுதிக்கிறேன், நடிக்கிறது மட்டும்தான் அவங்க பண்ணலன்னு, கதையும் நான் எழுதிக்கிறேன், ஷூட் பண்ணுறதும் நான் தான் எல்லாம் பண்ணுவேன், ஆக்டிங்கும் நான் தான் சொல்லிக் கொடுப்பேன், எடிட்டிங்கும் நான் தான் பண்ணிப்பேன், சவுண்டு மிக்சிங்கும் நானே உட்காந்து பார்த்துக்கிறேன், கிராஃபிக்ஸும் நான் தான் பண்ணுவேன், கலர் கரெக்ஷனும் உட்காந்து அவனுக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட் மேலே அந்தளவுக்கு வந்து ஒரு இதோடு இருக்கிறாங்க, ஒரு முனைப்பு, ஒரு அடிக்ஷன், அந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட் அப்படி வரணுன்றதில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ அது வருஷ கணக்கில் பண்ணுற ப்ராஜெக்ட் அது. ஸோ அது அவங்களோட ஓன் மணி, அவங்க மேலே நம்பி இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்கிறப்போ அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கும்போது அவங்க வந்து என்ன வேணாலையும் பண்ணிக்கலாம். அது அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி பட்ஜெட்டு ஒரு விஷயம், ப்ரொடியூசர் வந்து கன்வின்ஸ் ஆகணும். இவ்வளோ பண்ணுறப்போ 300 மாதிரி ஒரு படம் வச்சுக்கோங்களேன், இப்போ 300 படத்தை ஒரு நார்மலான ஒரு கலரில், இப்போது ஒரு ட்ராய்க்கும் 300க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, ட்ராய் வந்து ஓவர கலர் வைஸ் உங்களுக்கு பெருசாக ஒன்று ஓவராலாக அந்த லுக்கு மட்டும்தான் இருக்கும், ஒரு சின்ன ஒரு வார்ம் லுக்கில் இருக்கும் அவ்வளோதான், ஃபோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருப்பாங்க, அந்த பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் 300 வந்து என்னென்னா என்டையர்லி ஏன் டிஃப்ரெண்ட்னா, அந்த லுக்கு முதல்ல உங்களை போன உடனே உங்களை வந்து ஒரு உலகத்துக்குள்ள அவன் வந்து எடுத்துன்னு வரான், இது வந்து வேறு ஒரு உலகம்டா, அது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸு, ட்ரூ கேரக்டர் தான், ஆனாலையும் 2300 வருஷம் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ அதை நான் வேறு மாதிரி எப்படி ஒரு ரத்தம் தெரிக்குது, ஒரு போர் நடக்குது, ஆயிரக்கணக்கான யானை வருது, லட்சக்கணக்கான வில்லு உன்னை நோக்கி வருது, ஓகே அப்போது டோட்டலாகவே வந்து உன்னை வேறு மாதிரி காட்டுறேன்ட்டு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அது ப்ரொடக்ஷன் ஹவுஸிலிருந்து எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து ஒரு மேட் மாதிரி, மேட் பெயிண்டிங் மாதிரி அந்த ப்ராடக்ட்டே வந்து எடுத்து கொடுத்து பண்ணாங்க. இங்கே வந்து அதை பண்ணணுன்னா ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன்னா, முக்காவாசி பேர் எடுக்கிறது ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே கிராஃபிக்ஸ்லேயோ இல்லை டிஏலேயோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன், வித்தியாசமாக பண்ணுங்களேன் அப்படின்னா அதுதான் நடக்குது. வித்தியாசமாக பண்ண என்ன இந்த இன்னொரு நான் சொல்லிடுறேன், இதை இவ்வளோ பேசுகிறதுனால வந்து நீ பெரிய அப்பாட்டகரா, நீ பெரிய கலரிஸ்டா அப்படின்லாம் அறியாதீங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு லெவல், ஒரு கேட்டகரி ஆஃப் இது இருக்கும். இப்போது ஒரு கிரிக்கெட் பிளேயர் அன்றைக்கு கூட நம்ம இவர்கிட்ட சொன்ன, ஒரு கிரிக்கெட் பிளேயராக எடுத்துக்கிட்டாலும் எம்எஸ் தோனி, சச்சின் டெண்டுல்கர், கபில் தேவ் இவங்களோட ஒரு புகழ், இவங்களோட திறமை அது ஒன்று இருக்கும். ஆனால் மீதி 11 பேரும் அவங்களுக்கு ஈக்குவலான அதே திறமையோட அதே புகழோடு வந்து இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்கும். ஒரு ரோஜர் பின்னிக்கும் டீமில் இருந்தானா அவனுக்கு ஒரு ரோல் இருக்கும், ரிஷப் பண்ட் இருக்கானா அவனுக்கு ஒரு ரோல் இருக்கும், அஜித் அகர் இருந்தானா அந்த மாதிரி. ஆனால் புகழ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான புகழ் இருக்கும், அவங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி. அந்த மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி எம்எஸ் தோனி மாதிரி, கபில் தேவ் மாதிரி, சச்சின் மாதிரி கலரிஸ்ட்டு ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஓரமாக ரோஜர் பிட்டி மாதிரி, நானும் ஒரு 10-11 அந்த மாதிரி இது தான். ஸோ இருந்தாலே சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக, ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்க தான், எங்களை மாதிரி அந்த இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய கலரிஸ்ட்டு தான் லோ பட்ஜெட் படங்களை நிறையா பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தான் ப்ராக்டிக்கலாக அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, பெரிய கலரிஸ்ட் எல்லாமே பெரிய படம், அவங்களுக்கு அழகாக பெரிய படத்தில் பட்ஜெட் இருக்கும், நல்ல லைட்டிங் பண்ணியிருப்பாங்க, நல்ல கண்டிஷன்ஸ் இருக்கும், ஷூட் பண்ணி லட்டு மாதிரி எட்டுனது கொடுப்பாங்க, அவங்க லட்டு மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க, ஓவராலாக ஒரு லுக்கு டோன் ஏதாவது ஒன்று பார்த்துவாங்க. ஆனால் நாங்கள் தான் அந்த இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய கலரிஸ்ட்டு தான் வந்து என்னென்னலாம் ஒரு சிம்பிளாக சொன்னால், அது நிறைய பேர் ப்ரொடியூசர் கேமராமேன்ஸ்க்கே அது தெரியும், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு குத்துகிறோம் குலையுறமாக வரக்கூடிய ஒரு பேஷண்ட்டை டாக்டர் காப்பாற்றுற மாதிரி தான் லோ பட்ஜெட் படங்களை வந்து ஒரு கலரிஸ்ட் வந்து காப்பாற்றுறாரு. அது முதல் நிலை கலரிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இரண்டாம் நிலை கலரிஸ்ட் அது குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், அவங்களுக்கு இருக்கிற பட்ஜெட் வந்து அவ்வளோதான். அதில் என்ன பண்ண முடியுமோ பெட்டராக அவங்க பண்ணுறாங்க, அதில் என்ன பெட்டராக பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் பண்ணுறோம். பட் நீங்கள் கேட்டது என்னென்னா, ஒரு சில படங்களில் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலருக்கு அது வந்து அந்த விஷன் வந்து அவங்களுக்கு தெரியுது, அதை அவங்களுக்கு புரியுது, அதை வந்து பண்ணுறாங்க. ஒரு சிலர் நான் வந்து பேர் சொல்லலாமான்னு தெரியல, பேர் சொல்லலாம் சொல்லாமல் ஒரு இளம் ப்ரொடியூசர், ஓகேவா, ஒரு 7-8 படம் நல்ல படங்களே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப கராரான ப்ரொடியூசர், ரொம்ப இதுவாக பேட்டியெல்லாம் இன்டர்வியூலாம் கொடுப்பார். அவர் வந்து ஒரு படம் பண்ணும்போது, ஒரு டிஏ பண்ணும்போது அவர் வந்து உக்காந்துட்டார், கேமராமேனை கூட அமுச்சிட்டார்.
அவர் வந்து உட்காந்து என்ன என் படத்து என் படத்துக்கு நான் ப்ரொடியூசர் என் படத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவர் கேட்டு உட்காந்து பண்ணி வாங்கிட்டு போனார். அந்த முதல் படம் அந்த டைரக்டருக்கு முதல் படம், ப்ரொடியூசருக்கு அது ரெண்டாவது மூணாவது படம். அந்த படம் நல்ல டாக் வந்தது, நல்ல ஹிட். அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வந்து மிகப்பெரிய டைரக்டர் ஆகிட்டார் இப்போதைக்கு, அவ்வளோ தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு சிலருக்கு அந்த விஷன் இருக்குது, படம்னா அந்த டிஏ நம்ம பண்ணுறோம், அதில் இவ்வளோ பண்ண முடியும், இவ்வளோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு பண்ணுறவங்க கம்மி தான், தெரியாமல் பண்ணுறவங்க அதிகம். ஸோ ஹிந்தி ஃபீல்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது அவங்களுக்கு, ஆல்மோஸ்ட்டு என்ன பண்ண வரோம் என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியுது. மலையாள ஃபீல்டு அது இருக்குது, மலையாள ஃபீல்டில் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஒரு டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், நம்ம படம் இவ்வளோ தான், இவங்களுக்கு இப்படி தான் இது வரும், இந்த ஃபீல்டு தான் இது இருக்குன்றது அவங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போது மகேஷ்ன்ற பிரதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதை, சிம்பிளான கதை, ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபியும் டிஏ அவங்க கலர் கரெக்ஷன் பண்ணதும் எனக்கு தெரிஞ்சு அது கலரிஸ்ட்டு கூட யாரும் பண்ணல, அந்த எடிட்டரும் டைரக்டர் மேலே கேமராமேனும் தான் உட்காந்து பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம். ஆனால் சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஒரு பார்த்தா பளிச்சின்னு தெரிகிற ஒரு பியூட்டி அழகே அதில் வந்து இருக்காது. ஆனால் ஒரு நேட்டிவிட்டியோட அந்த ஊரில் அந்த கதை நடக்குதுப்பா, அதுக்கு இதுதான்ப்பா கலர் கரெக்ஷன், இப்படி தான்ப்பா நேட்டிவிட்டியோடு சேர்ந்து நான் காட்டுறேன்ப்பா அப்படின்னு ஒன்று காட்டியிருப்பாங்க, அதுதான் அந்த கதைக்கு வந்து அவ்வளோ அழகாக லட்டு மாதிரி இருக்குது. இதே கும்பலாங்கி லைட்ஸ் பார்த்தீங்கன்னா கதை சிம்பிளான கதை தான், ஆனால் அதில் வந்து ஒரு பியூட்டி இருக்கும், ஃபோட்டோகிராஃபிலையும் சரி அந்த டிஏலையும் சரி ஒரு பியூட்டி இருக்கும், ஒரு லாட்டின் அமெரிக்கன் மூவி மாதிரி இருக்கும் அதோடய கலர்ஸ் அந்த லுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட், ஒரு கதை சிம்பிளான கதையாக இருந்தாலும் அதை சொல்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான கலர்ஸில் வந்து என் படத்தை காட்டுறோம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு ஒரு சிலருக்கு அது தெரியுது. இப்போ டிஜிட்டல் ஆனதுனால எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியுது என் படம் இப்படி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வேணும்னு கேட்குறதுக்கு முன்னாடி என் படம் இப்படி தான் வேணுன்றதை ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே உட்காந்து இப்படி வேணும்னா இது என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இது பண்ணணும். சார் இன்றைக்கி அந்த 300 கூட ஏன் சொன்னேன்னா, ஒரு படம் நான் பண்ணும்போது அவங்க ஒரு பர்டிகுலர் சாங்குக்கு 300 மாதிரி ஃபீல் வேணும்னு கேட்டாங்க. எப்படி வராத படிப்பை வாவான்னா எப்படி வருன்ற மாதிரி தான், இல்லை எப்படி அதில் வரும் 300 மாதிரி ஃபீல்டு. ஸோ அந்த மாதிரி ஆனால் என்ன அதில் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோம். பட் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம ப்ரொடியூசருக்கு நம்ம டீம் கிட்ட இருக்கிறது என்னென்னா என்ன வேணும் அப்படிங்கிறத, நான் டிஐ மட்டுமே இல்லை கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் ஒரு மியூசிக்காக இருக்கட்டும் என்ன வேணுங்கிறத ப்ரீ ப்ரொடக்ஷனில் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற விஷனோட ஷூட்டிங்கும் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா ஸ்மூத்தாக போவேன் எல்லாமே, வேறு இது கிடையாது. இப்போ பர்ஃபி எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணாங்க, டைரக்டர் தெளிவாக சொல்லிட்டார் என் படத்தோட ஃபீல் இப்படி தான்ப்பா இந்த மாதிரி தான் அருகணும் அப்படின்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி அவர் ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்தாரு, அந்த ஃப்ரீடமும் டைரக்டர் வந்து கேமராமேன் கொடுத்தாரு. அதனால தான் பர்ஃபி தனியாக தெரியும், ஃபோட்டோகிராஃபிலேருந்து டிஏயே தனி வேறு ஒரு இதில் இருக்கும். நான் ரவிபுரன் கேமராமேன், நானும் ஒரு நான் சொன்னோம் இல்லையா ஒரு கபில் தேவ் மாதிரி ஒரு கலரிஸ்ட்னா, நானும் தான் அந்த போய் சத்தி இந்த இடத்துல பார்க்குறோம். இன்ட்ரோல் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே மாறி மாறி முழிச்சிக்கிறோம், நம்ம பண்ணுறதெல்லாம் கலர் கரெக்ஷனே இல்லை, டிஏன்ற பேரில் நம்ம என்னென்னவோ பண்ணு இருக்கிறோம், இதுதான் வந்து ஃபீல் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அதுக்குண்டானது பக்காவாக அமையணும், அது அந்த செட்டப்போடு அதோடு பண்ணாங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பண்ணோம். எங்கள் இன்ஸ்டியூட்டில் பிரின்ஸிபல் எங்கள் ஹெச்ஓடி அப்பப்போ சொல்ல வரணும், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரோன்ற மாதிரி. ஸோ ப்ரொடக்ஷனில் பக்காவாக பண்ணிட்டாங்கன்னா இங்கேயும் எல்லாம் பக்காவாக வந்து வந்துடும். ஒரு சில டிஓபிஸ் இருக்கிறாங்க, அதாவது கேமராமேனுக்கும் டிஓபிக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங் ஒன்று இருக்கும், அவங்க வந்து சாரி கலரிஸ்ட்டுக்கும் டிஓபிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க வந்து ஷூட்டிங் முன்னாடியே என் படம் அடுத்த படம் இப்படி பண்ணுற ஒரு கான்செப்டில் இருக்குது, இப்படி பண்ண போகிறோம், அது இது பண்ணலாமா அப்படிங்கிறத கலரிஸ்ட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறவங்க அந்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. அது இல்லைனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரக்டரும் கேமராமேனும் தான் சேர்ந்து முடிவு பண்ண போகிறாங்க, ஒரு ஸ்டோரி ஷார்ட் டிவிஷன்லேருந்து படத்தோட லுக்கு எப்படி வேணுங்கிற அளவுக்கு டைரக்டரும் கேமராமேனும் சேர்ந்து தான் முடிவு பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க வந்து இப்படி இருந்தால் தான், இதெல்லாம் இருந்தால் இப்படி லைட்டிங் பண்ணால் தான், இந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டால் தான், நம்மளோட செட்டு இப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி அவுட்புட் வரும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணணும். முதல்ல அந்த ரெண்டு பேர் தான், டைரக்டருக்கு அதுக்கு அலோவ் பண்ணணும், ப்ரொடியூசர் அதுக்கு தேவையானதை கொடுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அதை பண்ணலாம். நம்மக்கிட்ட வரும்போது ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 75% ஒர்க்கை முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கலரிஸ்ட்டுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது இன்னொன்று சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க, நீட்டாக பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே லைட்டிங் நல்லா பக்காவாக பண்ணியிருப்பாங்க, நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும்,
ஆனால் நல்லா பண்ணதை இங்கே வந்து உட்காந்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு. அப்போ அதுதான் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் நல்லா தாங்க பண்ணியிருக்கிறீங்க, அதை அப்படியே பண்ணாவே நல்லா இருக்குங்கன்னா அவங்க என்ன நினச்சுவானா, இது வேலை தெரியாத கலரிஸ்ட்டு போல இருக்குது, சொல்கிறது பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு போயிட்டு அப்படி நினச்சிப்பாங்க. ஆனால் நம்ம கன்வே பண்ண ட்ரை பண்ணுவோம், சார் இது ஆல்ரெடி நல்லா இருக்குது, இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த பாருங்க இந்த லுக்கு இருந்தால் இது போகணுன்னா. ஒரு சிலர் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிறத சொல்கிறேன், எனக்கு மட்டுமே இல்லை எல்லா கலரிஸ்ட்டுக்குமே இது ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. அந்த மாதிரி நடக்கும் இப்போ நிறைய இது நடக்கும், ஒரு கலரிஸ்ட் ஒரு ரெண்டு ரீல் பண்ணுவார் அப்புறம் மாற்றிடுவாங்க, இவர் வேணாம் அப்படின்ட்டு ஸ்டுடியோவை விட்டே வேறு ஸ்டுடியோவுக்கு தூக்கின்னு வேறு கலரிஸ்ட்டை போயிடுவாங்க, இல்லை அதே ஸ்டுடியோவில் இன்னொரு கலரிஸ்ட்டை மாற்றிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும், அது ஒரு புருஷன் பொண்டாட்டி ரிலேஷன்ஷிப் மாதிரி தான், கேமராமேன் கலரிஸ்ட்டு ரிலேஷன்ஷிப். இல்லை அந்த சீனுக்கு தான் நமக்கு வேவ், நீங்கள் டிஓபியா இல்லை கலரு டிஏ படிங்களா? இப்போது சீனுக்கு வந்து வேவ் ஃபார்ம் இருக்குல்ல, வேவ் ஃபார்முக்குன்னு ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க, 700 இல்லை 800, அதுக்குள்ளே ஹைலைட் வந்து 800 தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. வேறு எங்கே ஹைலைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டூல்ஸில் ஹைலைட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஹைலைட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு மாதிரி ஷார்ப்னஸ் மிஸ் ஆகிற மாதிரி, அதுக்கு இண்டிவிஜுவலாக கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான். அந்த வேவ் ஃபார்மை நீங்கள் மெயின் 800 மெயின்டைன் பண்ணாவே உங்களுக்கு ஹைலைட் அடிக்கிற மாதிரி இருக்கும், சில ஷார்ட்ஸ்லாம் அப்படி இருக்கும், ஆனால் அதையுமே கொஞ்சம் அப்படியே உள்ளே தேர்த்தி தேர்த்தி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துடும். முதல்ல பார்க்க வேண்டியது அந்த மாதிரி ஷார்ட்ஸில் ஹைலைட் இருக்குன்னா வேவ் ஃபார்ம் தான் உங்களுக்கு கைடன்ஸ், 1000 கிட்டே போகவே கூடாது, 900 தொடக்கூடாது, அப்படி போகிறேன்னா தம்பி வா வா வான்னு கொஞ்சம் இறக்கி விட்டுருந்தோம் அவர். ஆமாம், ஒரு பார்வை பார்ப்பாங்க, ஆமாம் இவனுக்கு வேலை தெரியாது வித்தையை தப்பு தப்பாக கற்று வச்சுக்கிறான்ப்பா அப்படி தான் பார்ப்பாங்க. இல்லை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவ்வளோதான், வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா அந்த டைமில் எப்போவுமே என்கிட்ட ஒரு டேப் ஒன்று வச்சுன்னு இருப்பேன், அதை போட்டு காட்டிடுவேன், சார் இது பாருங்கள் இது இப்படி லைட்டிங் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இதில் இந்த அவுட்புட் இருக்குது, அவங்களே ஏதோ ஒரு ரெஃபரன்ஸு அவங்களே ஒன்று காட்டுவாங்க, இல்லை நான் ஏதோ ஒரு நல்ல படம் நல்ல ஏதோ ஒரு வீடியோ யூடியூப்பில் காட்டி கூட இது இந்த மாதிரி லைட்டிங் பண்ணதுனால இப்படி வந்து வந்திருக்கு. இது இன்னொன்று லைட்டிங் மட்டுமே வந்து மேட்டர் கிடையாது, ஒரு ஒரு ஃப்ரேம் வந்து அழகாக இருக்குது, ஒரு ஹாலிவுட் படம்லாம் ஒரு கிரேட் ஒன்று வச்சான்னா அந்த படம் பக்காவாக இருக்கும், ஏன்னா அவனோட அந்த சோவர் அதே கலரில் இருக்கும், கிரே கலரில் இருக்கும், சோஃபா போர்டு இருக்கும் அதுவும் அந்த கிரே கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், காஸ்ட்யூமும் அதே மாதிரி அந்த டுவர்ட்ஸ் ஒரு கிரே ஸ்கேலில் ஒரு பிளே அந்த கலர் பேலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் ஒர்க் பண்ணதே வந்து அதை மைண்டில் வச்சு தான், என் படம் இந்த மாதிரி டிண்ட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு மைண்டில் வச்சு தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க, லைட்டிங்கிலேருந்து செட்டிலிருந்து. நம்ம ஆளுங்க அதை பண்ண மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு சொல்கிறது தப்பு கிடையாது, கோச்சிங் போனால் கூட போட்டோம், வேறு வழி கிடையாது, என்ன பண்ண முடியும் சார், அது அதை பண்ணியிருக்காங்க, அதை பண்ணதுனால நமக்கு வந்து இப்படி தெரியுது. ஆனால் நம்மளதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது சார், இதில் வந்து பெஸ்ட்டாக இப்படி தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்ட்டு அதோட பெஸ்ட் என்னவோ அதை காட்ட முடியும், அதை சாட்டிஸ்ஃபை அவங்க ஆளுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, போனால் போயின் போகிறாங்கன்னு விட தான் முடியும். அது நம்ம எப்பெல்லாம் நீங்க படிக்கிறீங்க கத்துக்கிறீங்கன்னா எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்குதுங்களோ ஃப்ரீயா இருக்கும்போது அதை பண்ணி 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 அந்த பிராக்டிஸ்ல மட்டும்தான் வரும். உட்காந்தாமா 8 மணி நேரம், 16 மணி நேரம், 24 மணி நேரம் நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பிரசாதில், ஏன் ரெக்கார்டு யார், 48 மணி நேரம்லாம் நான் உட்காந்து வேலை செஞ்சுருக்கேன், இல்லை உட்காந்து பண்ணி தான் ஆகணும், நடுவில் மேக்ஸிமம் கொஞ்சம்னா ஒரு 1 ஹவர் வந்து சும்மா போய்ட்டு அப்படி வந்துட்டு அப்படி வந்துடும் அவ்வளோதான், ஏன்னா அது உட்காந்தா தான் அந்த வேலை அப்படி பண்ணி ஆகணுன்றப்ப அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். 2.5 மணி நேரத்துக்கு எப்படி சொல்லுங்கள், எப்படி ஒரு ஷிஃப்ட்டுன்னா மினிமம் அந்த 8 ஹவர்ஸ் ஒர்க்கை நம்ம வந்து நடுவில் அப்பப்போ எழுந்து வரலாம், ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு வரலாம், தம் அடிக்க போகலாம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரிலாக ஒரு 1/2 ஹவர் ரிலாக்ஸ் ஆகிட்டு கூட திரும்ப வந்து உட்காந்து காஜல் அகர்வால் அதில் இருக்கிறனால சொல்கிறீங்க, காஜல் அகர்வால் அதெல்லாம் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க அதனால் சொல்கிறீங்க. இல்லை அந்த பாட்டு எப்படா மோஸ்ட்லி படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து முதல்ல இந்த சாங் ரிலீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம்னா சாங்கை வந்து முதல்ல கொடுத்துட்டு நிறைய படங்கள் அந்த மாதிரி நடக்கும், முதல்ல சாங்கு கிரேட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த சாங்கு இப்போது ஆடியோ ரிலீஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ரெண்டு சாங்கை வந்து ப்ளே பண்ணி காட்டுவாங்க, நிறைய படங்கள் அப்படி பார்த்துருப்பீங்க. ஸோ படம் அதுக்கப்புறம் தான் டிஏ ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகும், சாங்காக முதல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் உட்காந்து சாங்கை கிரேட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த கிரேடை இங்கே எடுத்து போட்டு பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து அந்த சாங் கிரேடை அப்படியே கூட வச்சுடுவாங்க. அப்போ என்னாகனா இந்த சாங்கு வந்து டிவிக்கெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, டிவியில் வரும்போது அந்த சாங் மட்டும் தனியாக ஒரு கலரில் ஒரு இதில் ஓடின்னு இருக்கும், ஓகேவா, ஏன்னா அந்த கிரேட் பண்ணதே முதலே கொடுத்துடுவாங்க சாங்க்கு, திரும்ப படத்தோடு வரும்போது இதுக்கு தனியாகலாம் அவங்க பண்ணி நிற மாட்டாங்க, படத்தில் இருந்த சாங்கோட கரெக்ஷன் இது, இதை தனியாக நம்ம எடுத்து சன் மியூசிக்கில், இப்போ சன் மியூசிக்கில் சாங் மட்டும் தான் ப்ளே பண்ணுறோன்னா முதல்ல ஒரு ஃபைல் போயிருக்கும் சாங் ஃபைல், அந்த ஃபைல் தான் காலத்துக்கும் அவங்க ஓட்டின்னு இருப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் அதை மா எப்படி மாற்றுறாங்கன்னு தெரியல. ஆனால் கான்செப்ட் வந்து இது ஒன்று. இன்னொன்று இப்போ அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் போய் ஷூட் பண்ணுறோம் அந்த சாங்கு. ஓகே, நீங்கள் ஃபாரின் போகும்போதே அவங்களோட அந்த லொக்கேஷன், அவங்களோட அந்த கலர் டெம்பரேச்சர், அதுவே வந்து ஒரு பியூட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும் படத்தில் பார்க்கும்போது. ஓகேங்களா, ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கும். என்னோட சாங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அந்த சேச்சுரேஷனும் ஒரு பிரில்லியன்ஸும் இருக்கட்டும்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே வச்சு கூட பண்ணுவாங்க ஒரு சிலர். சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு ரிச்சாக ஒரு ரிச் லுக்கில் இருக்கட்டும் அப்படின்ட்டு, ஸோ அதுவும் இருக்குது. ஒரு சில சாங்ஸு டிஓபி கூட வேறு பண்ணுறாங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஜில்லா எங்கள் லோக்கலில் ஷூட்லாம் ஒருத்தர் பண்ணிருப்பார். ஃபாரின் ஷூட் போகும்போது வேறு ஏதாவது டிஓபி கூட பண்ணியிருக்கலாம், நடக்குது. ஐ மீன் அந்த படம் பண்ணாங்களான்னு தெரியாது, ஆனால் சாங்ஸ் வந்து வேறு வேறு டிஓபி பண்ணுறதும் வந்து இருக்குது.